மதுரையில் மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. எம்பிபிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் மதுரை மண்டலத்தில் 9139 மாணவ மாணவிகள் கலந்து கொள்கின்றனர். இதற்கான 13 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் எம்பிபிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர தேசிய தேர்வு முதன்மை சார்பில் நீட் தேர்வு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே மருத்துவ மாணவர் சேர்க்கை நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 720 மதிப்பெண் கொண்ட நீட் தேர்வு மதியம் 2 மணி தொடங்கி மாலை 5:20 மணிக்கு வரை நடைபெறுகிறது. இதற்காக தேர்வு மையத்துக்கு மாணவ மாணவிகள் மதியம் 1:30 மணிக்குள் வந்தாக வேண்டும் என்ற உத்தரவானது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த நீட் தேர்வு என்று சொன்னாலே மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு ஆடை கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் அரைக்கை சட்டை, சாதாரண பேண்ட், பொட்டு வைக்கக்கூடாது, தோடு அணியக்கூடாது, 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் வண்டியின் சாவியை உள்ளே கொண்டு செல்லக்கூடாது, பைகளை கொண்டு செல்லக்கூடாது என்பது உள்ளிட்ட கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. பேனா பென்சில் உள்ளிட்ட எழுது பொருட்கள் தேர்வு நடத்துபவர்களால் வழங்கப்படும். தேர்வு கூட நுழைவுச் சீட்டு மட்டும் கொண்டு செல்ல வேண்டும். இதனால் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுடன் துணைக்கு ஒருவர் செல்ல வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையே மதுரையில் நீட் தேர்வுக்கான தேர்வு மையம் அதற்கான ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் நீட் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்து முடித்தப்பட்டு தற்சமயம் இதை சரியாத 1:30 மணிக்கு இந்த தேர்வானது 1:30 மணிக்குள் மாணவ மாணவிகள் உள்ளே நுழைந்தாக வேண்டும். 2 மணிக்கு இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது. மாவட்டம் முழுவதும் 13 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மையங்களில் 9139 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். ஒவ்வொரு தேர்வு மையத்துக்கும் ஒரு கண்காணிப்பாளர் தலைமையில் தேர்வு கூட மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். தேர்வு மையத்திற்கு ஒதுக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து 24 அறைகள் முதல் 44 அறைகள் வரை ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல சிஇஓஏஎம் சாதனா யாதவ ஆண்கள் கல்லூரி, கேந்திரியா வித்யாலா 2 யாதவ பெண்கள் கல்லூரி, சிஓஏ உயர்நிலைப்பள்ளி, அத்தியானயா பள்ளி, விரனூர் வேளம்மாள், நைட் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இந்த தேர்வானது நடைபெற்று வருகிறது. அதாவது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு அனுமதி என கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு அறைக்கும் குடித நீர் பிஸ்கட் கொண்டு செல்லவும் இயற்கை உபயோகங்களை கழிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. பிற மாணவ மாணவிகளுக்கு தேர்வு முறையின் விதிமுறை பின்பற்றப்படும் என்பது தெளிவாக இருந்து வருகிறது. வர்ணியா. மதிவாணன், விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.